தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுகளை அதிகரிப்பது, கட்டுப்பாடுகளை மேலும் நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் தமிழக அரசின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் 6 முதல் 8 வரை பள்ளிகள் திறப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே சென்னை எழும்பூரில் காவல் அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். முந்தைய அரசியல் முக்கியத்துவ நிகழ்வுகள் குறித்த புகைப்படங்கள் 1700 முதல் 1914 வரை காவல்துறையினர் பயன்படுத்திய கத்தி, கோடரி போன்ற ஆயுதங்களும், 150 முன்பு போலீசார் பயன்படுத்திய துப்பாக்கிகள் போன்றவை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை பார்வையிட்டு விவரங்களை முதல்வர் கேட்டறிந்தார். மேலும் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அருங்காட்சியகத்தை காண வந்திருந்த மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். அதைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் விதமாக சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணிகளை முதல்வர் ஸ்டாலின் இன்று நேரில் பார்வையிட்டார். எழும்பூர் மற்றும் ஓட்டேரி நல்லா கால்வாய், பெரம்பூர் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் வடிகால் கால்வாயில் நடைபெற்ற பணிகளை நேரில் ஆய்வு செய்த முதல்வர் மழைக்காலத்திற்கு முன்பாக பணிகளை முடிக்குமாறு அறிவுறுத்தினார். தண்டையார்பேட்டை மண்டலம் கொடுங்கையூர் கால்வாயில் உள்ள சீறு, சகதி, ஆகாயத்தாமரை, மிதக்கும் தாவரங்கள் போன்ற அடைப்புகளை அகற்றும் பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வுகளின் போது முதலமைச்சருடன் அமைச்சர் பி கே சேகர்பாபு, பொதுப்பணித்துறை கூடுதல் தலைமைச் செயலர், பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் உடனிருந்தனா்.